கார்த்திகா ஷாம்பு பை கெவின் கே. ஊமை விழிகள் படம் பார்த்தேன். ஸோ வந்து கண்ணு தான் எல்லாத்துக்கும் ஊமையாக இருக்கும். எனக்கு அந்த படம் பார்த்ததுலேருந்து வாய் ஊமையாயிருச்சு. ஸோ அதனால தான் வந்து ஊமையாக ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறையா விஷயங்கள் வந்து ஆன்லைன் மயம், அதாவது குண்டூசி வாங்குறதா இருந்தாலும் நம்ம ஆன்லைன் தான் வாங்கியிருக்கோம். எல்லா இடத்துலையுமே நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம சைடுமே கொஞ்சம் எல்லாமே வந்து எங்கள் வீட்டில் எதுனாலும் வந்து டே இந்த ஆன்லைனில் மாசா அது இருக்காமல அதில் போயிட்டு ஏதாவது வாங்கலாம்லடா அப்படின்னாங்க. அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட உங்களுக்கு எப்படி இது தெரியும், இல்லை யூடியூப்பில் தட்டி பார்த்தேன், நிறையா பேர் சொல்லிக்கிருக்காங்க மாசா இந்த மாதிரி வந்து பயங்கரமாக இருக்காமல கம்மி ரேட்டில் என்னடா பயங்கரமாக பொருள்லாம் இருக்குது அப்படின்னா எனக்கு இப்படி காலி எங்கள் அம்மா வரையும் வந்துருச்சா இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி செம்ம கடுப்பு எனக்கு. இல்லை தப்பு சொல்ல வரல, இருந்தாலும் வந்து நம்ம அம்மாவையே டே அதில் ஒரு பொருளை ஏதாவது வாங்கி விட்றா அப்படின்னு சொல்லி சீ என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி எங்கள் அம்மாட்டையே கேட்டேன். அம்மா என்னம்மா ஆர்டர் பண்ணுறது, நம்ம என்னத்தை ஆர்டர் பண்ணுறது அப்படின்றதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க ஒரு துண்டு ஆர்டர் பண்ணுறா அப்படின்னாங்க. துண்டு தான் வீட்டில் நிறையா இருக்கே எதுக்குமா துண்டு, இல்லைடா இது என்னோடய யூஸு கூட நீ வந்து துண்டு ஆர்டர் பண்ணுறா அப்படின்னு சொன்னாங்களா. சரி நானும் ஆர்டர் பண்ணி விட்டேன் அம்மாவுக்கு. எனக்கு ஆனால் ஆர்டர் பண்ணும்போது வந்து டவுட்டு நாங்கள் எதுக்குடா துண்டு ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க, அத்தனை துண்டு இருக்குது இப்படி வேறு துடைக்கிறதா கூட உங்களுக்கு துண்டு வச்சு தொடச்சிக்கலாமே அப்படின்னு எங்கள் அம்மாட்ட கேட்டதுக்கு எங்கள் அம்மா சொன்னால் நான் வேறு கடைக்கிடைக்கு போவேன் திடீர்னு யாரோ அர்ஜென்ட்டு நைட்டு ஈட்டி போட்டுருந்தோம்னா துண்டை போட்டு போவேன், துண்டை மேலே போட்டு போவேன் அப்படின்னாங்களா. துண்டை மேலே போட்டா என்னவா நீங்கள் துண்டை மேலே போட்டு போகிறீங்க அப்படிங்கிறீங்க. அவையவே துப்பட்டாக்கி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வாங்கிட்டு இருக்கான், துண்டை மேலே போட்டு போகிறேன் அப்படின்னதுக்கு எங்கள் அம்மா டே லூசு போயிலு எங்கேயா வெளியே போகிறதுனா தான் சுடிதாரில் அவங்களே துப்பட்டா கொடுத்துருவாங்க, ஏதோ ஆத்திர அவசரம் நைட்டு ஈட்டி போட்டிருக்கான் அப்படின்னு சொன்னால் இதை இந்த இது எங்கள் அம்மா சொன்னது இப்படி போட்டு போயிட வேண்டியதாடா, இதுக்கு என்னடா இதுக்கு ஏன்டா இதுக்கு ஏன்டா போய் நான் தனியாக செலவு பண்ணணும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. நான் யோசிக்கிறேன் பரவாயில்லையே நம்ம அம்மா சிக்கனமாக இருக்காங்க, ரொம்ப சிக்கனமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு திரும்பி போய் கேட்குறேன். என்ன நீங்கள் துப்பாட்டா அது எந்த லெவலில் போயிட்டுருக்கு, வேறு லெவலில் அது துப்பாட்டாவுக்கு மாசாவில் உன்குழாயில் போயிட்டுருக்கு, நிறைய விஷயங்கள் விளம்பரங்கள் போயிட்டுருக்கு, நீங்கள் போய் துண்டா வாங்க சொல்கிறீங்க, துண்டா வாங்கி என்னம்மா நீங்கள் அப்படிங்கிற லூசு பயலே லூசு பயலேன்னா எங்கள் அம்மா என்னையே நான் யாரடா சொல்கிறாங்க இப்படி திரும்பி பார்த்தா டே ஒன்றா தான்டா லூசு பயலே ஏண்டாடி 600 ₹700 கொடுத்து நான் வாங்குறதுக்கு ஒரு துண்டு போதுண்டா, ஒரு துண்டை போட்டு நான் இப்படி வந்து போட்டு நான் காட்டு எங்கேயாவது எங்கே நைட்டி போட்டால் தானே தனியாக துப்பட்டா வேணும், மற்ற நேரத்துல தான் துப்பட்டா கொடுத்துருவாங்களே அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நான் விசாரிக்கிறேன் எங்கள் அத்தை பிள்ளையோ சித்தி பிள்ளையோ மாமி பிள்ளையோ எல்லாத்துலேயும் விசாரிக்கிறேன், இன்னும் இந்த மாதிரி வந்து சுடிதாரிலே துப்பட்டா கொடுத்துருவாங்களாமா உண்மையா அப்படின்னா எல்லாம் சிரிக்கிறாங்க. இது தெரியாமல் இத்தனை நாள் நீங்கள் இருக்கோம் இல்லை தனியாக விற்கிறாங்களாமல தனியாக வந்து செட் ஆஃப் 6 செட் ஆஃப் 12 விற்கிறாங்களாம்ல அப்போ அது அது வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் சிரிக்கிறாங்க. ஏன்னா சுடிதாரிலே கொடுத்து போடுறாங்க, மேட்சிங்காக கொடுத்து போடுறாங்க, எதுக்கு நாங்கள் வாங்கி வைக்கணும், இல்லை ஏதாவது திடீர்னு எங்கேயா போகணும் அப்படி இப்படின்னா எங்கள் அம்மா சொன்னேன் அதுகளும் சொல்லுது. அதுக்கு தான் துண்டு இருக்கே 3-in-1 இப்படியும் போட்டுக்கலாம், இப்படி போட்டு இங்கே வெளியே போகிறதுனாலும் போய்க்கலாம், இல்லை வேர்த்துச்சுன்னா இப்படி துவைச்சிக்கலாம், குளிச்சா இதை வச்சு துண்டு வச்சு தோட்டிக்கலாம், நீங்கள் அதை வேறு என்னையே வேறு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்டா இப்படி போட்டுக்கலாம்டா, நீ வந்து வீட்டில் இருக்கும்போது பனியன் போகலாம் இப்படி போட்டுக்க வேண்டியதா என்னடா இது. அப்போ என்ன என்ன எனக்கு என்ன இளவுக்கு இளவுக்கு இந்த என்ன இளவுக்கு என்ன இளவுக்கு இந்த வேலைப்பாடுகள் தனியாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நான் என்னை போட்டு திட்டுறாங்க எல்லோரும். ஏ நியூஸு போயிடா நீயா யூடியூப்பில் சேனல் வச்சுருக்கு இந்த அடி கூட இல்லையா, யாராவது அதை போய் காசு கொடுத்துருவாங்க எல்லாம் தனியாக, அதான் எல்லா சுடிதார்லேயும் கொடுத்து போடுறாங்க, எந்த ட்ரெஸ் வாங்கினாலும் சுடிதாருக்கு செட்டாக வந்து துப்பட்டாக கொடுத்து போடுவாங்க அப்படின்னா பரவாயில்லையா. அப்போ வந்து மல்டிபிள் பர்பஸாக இந்த விஷயம் இருக்குது நமக்கு தெரியாமல் போச்சு, அதுதான் ஓடி வந்தேன் ஓடோடி வந்தேன். சரி இன்னைக்கு வீடியோ சண்டே ஆச்சு இவ்வளோ நேரம் ஆச்சு எங்கடா வீடியோ போடுங்க யோசிச்சுருந்தேன், இப்போ தான் சரி அப்பா இதை வந்து சொல்லியே ஆனமா இல்லையா, ஏன்னா வந்து நம்ம நம்ம அளவுக்கு நம்ம ரேஞ்சுக்கு இவ்வளோ தாங்க துப்பட்டா அப்படின்னு இதுக்காண்டி ஒரு 700 செலவு பண்ணி அதை வாங்கி வச்சுக்கிட்டு அதெல்லாம் பார்த்தா இருக்கு, இதெல்லாம் இப்படி மறைச்சா உள்ள போட்டிருக்கிறது மறைஞ்சு போயிருது. அதுகளை பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்டெயிலுக்கு போல இது போடுறதுக்கு போடாமல் இருக்கலாம், அந்த மாதிரி தான் அதுகளோட லட்சணம் கடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு ஷாக்கிங் நியூஸாக கிடக்குது. என்னடா சாக்கிங் நியூஸாக கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏதாவது நியூஸ் உங்கள்கிட்ட சொல்லணும்னு வந்தேன் ஓடோடி வந்தேன். ஏதோ
ஏதோ இந்த ஏழை வாழையால் முடிஞ்சது, ஏதோ உங்கள்கிட்ட சொல்லணும்னு வந்தே மக்களே. இந்த தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னென்ன என்னடா அவன் துப்பட்டாக்கெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான்னு. எங்கள் வீட்டில் நடந்த ஒரு சின்ன கதையை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் வந்து நான் ஒரு சந்தோஷம் அடைகிறேன், அவ்வளோதான், நீங்கள் அதை வந்து தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் தானே ஷேர் பண்ணுவாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் நடந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் மக்களே. இந்த ஷேரிங்கை பற்றின கருத்துக்களை செய்வீங்க, அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, அட்டமா.